ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 12.1 குவஸ்டின் நம்பர் 29 பார்க்க போகிறோம். ஸோ குவஸ்டின் தான் ரொம்ப பெருசு, ஆன்சர் ரொம்ப சின்னது, ரொம்ப ஈஸியான சம், சரிங்களா? ஏன்னா உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக, உங்களை செக் பண்ணுறதுக்காக கொடுக்குற குவஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? லெட் A1, A2 அப் டு AN பி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர்ஸ். சரி, A1, A2 அப் டு ANலாம் ஒரு ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் டிஃபைன் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் மைனஸ் A1, எக்ஸ் மைனஸ் A2 அப் டு எக்ஸ் மைனஸ் ANோட ப்ராடக்ட்ஸாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் வந்து லிமிட் பாயிண்ட்லாம் கொடுக்கல, சரிங்களா? உங்களுக்கு ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A1 f(x), A1 இது, சரிங்களா? A1 f(x). அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ A1 இதில் அப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? இது நம்பர் 1 கொஸ்டின். ஃபார் சம் A≠ ஈக்குவல் டு, இந்த ஏன்ற வேல்யூ நாட் ஈக்குவல் டு A1, A2, A3 அப் டு AN, சரிங்களா? ஃபார் சம், இது ரெண்டாவது கொஸ்டின். A≠ ஈக்குவல் டு A1, A2லாம் இப்போ ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A f(x) என்ன, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டால் இதில் என்ன வேல்யூ வரும். கொஸ்டின் புரியுதுங்களா? இதை மட்டும் உங்களை ஃபைன் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா, சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியான சம். இப்போ பாருங்களேன், ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் முடிச்சிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை கண்டுபிடிச்சிருவோம், ரெண்டாவது இதை கண்டுபிடிப்போம், ரைட்டுங்களா? இப்போ ஆன்சர் எப்பயுமே கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் A1, எக்ஸ் மைனஸ் A2 அப் டு எக்ஸ் மைனஸ் ANனு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ இதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். என்ன ஃபைன் பண்ண போகிறோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A1 f(x)-ஆ ஃபைன் பண்ண போகிறோம். இந்த f(x)-ஐ இதில் எழுதுங்க, என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A1 எக்ஸ் மைனஸ் A1 எக்ஸ் மைனஸ் A2 அப் டு எக்ஸ் மைனஸ் AN. இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், A1 அப்ளை பண்ண போகிறேன்னா அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும், A1 மைனஸ் A1, A1 மைனஸ் A2 அப் டு A1 மைனஸ் AN, ரைட்டுங்களா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் A1 அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டேம் பாருங்களேன், A1 மைனஸ் A1, A1 மைனஸ் A1 என்ன ஆயிரும், 0. 0 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆயிரும், 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஓவர்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஓவர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி செகண்ட் போயிடலாங்களா? இப்போ நம்பர் டூ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A போட சொல்லியிருக்காங்க, f(x), எக்ஸ்டென்ஸ் டு A f(x). இப்போ இதில் f(x) அப்ளை பண்ணுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு A f(x) என்னம்மா, எக்ஸ் மைனஸ் A1 எக்ஸ் மைனஸ் A2 அப் டு எக்ஸ் மைனஸ் AN. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், ஏ போடுறோம். ஏன்னா A≠ ஈக்குவல் டு இந்த டேர்மில் எதுக்குமே ஈக்குவல் கிடையாது, ரைட்டுங்களா? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக அப்படியே ஆன்சர் எழுதுங்க, A-A1 A-A2 அப் டு A-AN. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் 29. அவ்வளோதான் கண்ணா ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்களா, குவஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? சரி, குவஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ஆன்சர் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் மறந்துடாமல் கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா? ஏதாவது புரியலை, ஏதாவது எங்கள் மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை சார் இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு, நாங்கள் எது சிம்பிள் ஃபார்மோ அப்படி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியாக புரியுமோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட்லாம் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.